விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடமான மகர ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார். ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நன்மையும் நடக்கும். இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், எப்போ மாற்றம் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காலம் இந்த ஏப்ரல் மாதம் வரும். இந்த மாதத்தில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, ரெண்டு பயிற்சிகள் இருக்குது. அந்த ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான நிலையில் இருக்குது. அது மிகப்பெரிய நன்மையை தரும், நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை தரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பண்ண முடியும், அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கள் திருமணம் நடக்கும். வீடு வாங்கணும் அப்படின்னு எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும், சொத்து சேரும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும், மனக்குழப்பங்கள், மென்டல் ஒரிஸ்லாம் ரிலீஃப், அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும், படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, படிப்பில் இருந்த தடையெல்லாம் நீங்கிடும். மாணவர்களின் கேஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு இல்லை போய் படிக்கணும் அப்படின்னு திட்டம் வச்சுருந்தாங்க, ஆனால் அதிலெல்லாம் சக்ஸஸ் கிடைக்கும். வயதானவங்களுக்கு ஆன்மீக யாத்திரை போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், நினச்ச செயலை நினச்ச நேரத்தில் செய்ய முடியும். இதுக்குண்டான அத்தனை வாய்ப்பும் இந்த ஏப்ரல் மாதம் கிடைக்கும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாற்றம் இந்த ஏப்ரல் மாதம் வரும். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றமாக இருக்கும். அது உங்களுக்கு பொருளாதாரத்திலேருந்து தொழிலிருந்து எல்லா வகையிலையும் மேன்மை தரும். பொதுவாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். அது உங்களுக்கு உங்களுக்கு அரசு அனுகூலத்தை பெற்றுத்தரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அரசாங்க வேலை கொடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அது சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது உங்களுக்கு அந்த வேலை சார்ந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அரசு அனுகூலம் கிடைக்கும். அரசு சார்ந்த வேலைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அரசு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா இந்த மாதம் போட்டிங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். பொதுவாக இந்த நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு, லீடர்ஷிப்பு, மேனேஜர் அந்த மாதிரி பொசிஷன்ஸுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சூரியன் வந்து இதை குறிக்கிற கார கிரகம், அதனால் சூரியன் சார்ந்த வேலையை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த மாதத்தில் ஒரு சில நாட்கள் மிகவும் உகந்த நாட்களாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு. அது எந்தெந்த நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் 15-16 இந்த இரண்டு நாட்களும் மிகவும் உகந்த நாட்கள். அது எந்தெந்த காரியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை டெசிக்னேஷன் மாறலாம், இல்லை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலில் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ஸ் வரலாம், இல்லை திடீர்னு ஒரு பெரிய பண வரவு ஏற்படலாம், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறீங்கன்னா அந்த காம்படிஷன் சக்ஸஸில் உங்களுக்கு கொடுக்கும். அதே டைம் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த நாளை சூஸ் பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு சக்ஸஸை தரும். வெற்றி உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் நிச்சய வெற்றி கிடைக்கும். இந்த இரண்டு நாட்களும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வெற்றி அடைகிறதுக்கும் உகந்த நாட்கள். இன்னும் இரண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வர 21 மற்றும் 22 இந்த இரண்டு நாட்களும் சேமிப்புகளை உயர்த்துறதுக்கும் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு அவுட்டிங் போகலாம், ஃபேமிலி மெம்பர்ஸோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ப்ராப்ளம் இருக்க ஃபேமிலியில் கூட பேசி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த நாட்கள் உகந்த நாட்களாக இருக்கும். இன்கம் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு, புது ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு இந்த நாட்கள் உகந்த நாட்கள். இந்த 4 நாட்களும் நல்ல சப்போர்ட்டிவான நாட்களாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்குது. ஒரு சில நாட்கள் பாதிப்பை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. அது எந்த நாட்கள்னால் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய 7 மற்றும் 8 தேதி இந்த இரண்டு நாட்களும் அதிக கவனமுடன் இருக்கணும். புதிய முயற்சி செய்யக்கூடாது, மணி டிரான்சாக்ஷனில் கவனமாக இருக்கணும், யாரையும் நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நாட்களில் பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. எல்லா செயல்கள்லேயும் அதிக கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. புதுசாக எந்த முயற்சியும் செய்யாமல் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு வர்றது எந்த பாதிப்பையும் தராது. புதிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சால் அது ஃபெயில் ஆகிறதுக்கோ இல்லை டிலே ஆகிறதுக்கோ, அதனால் மென்டல் ஒலிஸ் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதனால் கோயில் வழிபாடு செஞ்சுட்டு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. பொதுவாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.